ஸ்மார்ட் சர்க்கிள்ஸ்க்கு டிராவல்னாலே நாதன் டிராவல்ஸ் தாங்க. நாதன் டிராவல்ஸ்ல கேப் பண்ணி நீங்க எங்க போனாலும் ஒன் வே டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும், கிலோமீட்டர் சார்ஜ் மட்டும் தான். செம்ம மேட்டரா இருக்குல்ல, நீங்களும் ஸ்மார்ட் தானே? அப்போ நாதன் டிராவல்ஸ்ல கேப் பண்ணுங்க, ஒன் வே டிராப்புக்கு மட்டும் பே பண்ணுங்க. பிரைட்டன் பவர் பற்றி தெரியுமா? 35 வருட அனுபவம் நிறைந்த சேவை. பவர் கட் என்றால் எல்லாருக்கும் தெரியும், இனி பிரைட்டன் பவர் பற்றியும் தெரியும். மதிமுகம் நேயர்கள் அனைவருக்கும் அரசியல் கலந்த வணக்கங்கள். தமிழகத்தில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு டெல்லியை சார்ந்த தமிழக பிரான்ச்சை சார்ந்த ஒரு சிலர் சொல்லிட்டு இருந்த நிலையில் அவங்கக்கிட்டேயே போய் ஒரு பாட்டிமா வந்து எடப்பாடியார் வேணாம், ஸ்டாலின் வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அந்த சம்பவம் எங்கே நடந்தது, எதுக்காண்டி பாட்டிமா அப்படி சொன்னாங்க அப்படின்றதான் இன்றைய அரசியல் அறிவோம் நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். தமிழகத்தில் ஒரு வழியாக தேர்தல் முடிஞ்சிருச்சு. தேர்தல் முடிஞ்சாலும் கூட தேர்தலுடைய முடிவுகள் வெளியாகிறதுக்கு கொஞ்சம் ஓரிரு வாரங்கள் வெயிட் பண்ணணும், அதாவது மே 2 வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது வரைக்கும் பொறுமை இல்லாத சில அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே தங்களுடைய குலதெய்வங்கள் ஆகட்டும், தங்களுடைய பெரியோர்களாகட்டும், அதாவது ராசிப்படி இவங்கள்ட்ட நம்ம போனால் நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நம்பிக்கையில் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்கள போய் வழிபடுறது, அவங்கள போய் பார்த்துட்டு வர்றது, வாழ்த்து வாங்கிட்டு வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருக்காங்களாம். அதுலேயும் குறிப்பாக இந்த வாரம் சித்திரை 1 தமிழ் வருட பிறப்பு அன்னைக்கு குறிப்பாக பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள், அதாவது பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் தரிசனம் செஞ்சுருக்கார். தரிசனம் தானே செஞ்சார், இதில் என்ன இருக்குது? சித்திரை மாதம் 1 தமிழ் வருட பிறப்பு, இதில் போய் தரிசனம் செய்கிறதுல என்ன கண்டென்ட் உனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றது தானே யோசிக்கிறீங்க. அங்கே தான் இருக்குது கண்டென்ட்டு. என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வந்து தரிசனம் செய்ய போனார், ஆனால் அவருக்கே தெரியாமல் ஒரு விஷயம் அங்கே நடந்து போச்சு. குறிப்பாக தமிழகத்தில் வந்து ஆளுங்கட்சியினரை எதிர்கட்சியினர் திட்டுறதும், எதிர்கட்சியினரை ஆளுங்கட்சியினர் திட்டுறதும் ஒரு சர்வசாதாரண விஷயம். ஸ்டாலின் அவர்கள் கூட இப்போ தற்பொழுது நடந்த நாடாளுமன்ற இடைத்தேர்தல் இருக்கு இல்லையா கன்னியாகுமரி தொகுதியில், அதற்காக பிரச்சாரம் செய்ய போயிருக்கும் போது அங்கே வந்து பொன்னார் அவர்களை வந்து பொய்யார் அவர்கள் அப்படின்னு அழைக்கிறதா இருக்கேன் அப்படின்னு பிரச்சார மேடையில் இருக்கும்போது சொல்லிட்டாரு. அதுக்கு அங்கே உள்ள மக்கள் எல்லாருமே கூடி கூடி ஒவ்வொரு சத்தம் விட்டுருக்காங்க. இருங்க இருங்க, நான் தான் பேர் சொல்லிட்டேனே, நீங்கள் எதுக்கு சத்தம் போட்டுட்ருக்கீங்க? நீங்கள் ஒட்டு மொத்தமாக சத்தம் போடும்போது எனக்கு ஒன்றும் கேட்காது, தனித்தனியாக சொல்லுங்க அப்படின்னோடனே அவங்க எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம், இது நான் சொல்லலை அவங்க சொல்லியிருக்காங்க, பொறி உருண்டை அவர்களையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஐயா இப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் வந்து டீசெண்டாக பொன்னார் அவர்களை பொய்யார் அவர்கள், அதாவது பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து பொய் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு தான் அழைக்கலாம்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து பொறி உருண்டன் சொல்கிறீங்களே, இது வந்து ஒரு டீசெண்டான வார்த்தையா? சாப்பிட்ற பொருள் தான், இருந்தாலும் அவ்வளோ தூரம் இறங்க வேணாமே நாம அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருந்தார். இதுலேயே நம்மளுக்கு தெரியுது அந்த தொகுதியில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு எவ்வளவு தூரம் வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் ஸ்டாலின் அவர்கள் நாவடக்கி பேச வேண்டும், நாகரிகமாக பேச வேண்டும், திராவிட கட்சிகள் என்றால் இப்படி இல்லாமல் பேசுவீங்க, எங்கள் கூட இருக்கிறவங்க கூட நல்ல நாகரிகம் தெரிஞ்சவங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கட்சியினர் எல்லாருமே நாகரிகம் தெரிஞ்சவங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அவங்களுடைய கூட்டணி கட்சியினரை தவிர அப்படின்னு பல விஷயங்களை எடுத்து போட்டு உடச்சி உருட்டி பார்த்தார். ஆனால் அவர் சொன்னதுக்கும் ஸ்டாலின் அவர்கள் செஞ்சதுக்கும் மார்க் போட்டு பார்த்தா 9 ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைத்த ஓட்டு பிரகாரமும் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 4.5 கொடுக்கலாம், ஏன்னா அவ்வளோதான் எழுச்சி இருந்தது, 4.5 கூட நாங்களாம் போட்டுக்கிட்டது தான். ஸோ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய ரீச் இருந்தது. இந்த நேரத்தில் நாம் ஜெயிப்போமா மாட்டோமா அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தில் இருந்துட்டு இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இந்த வருடம் வந்துடும், ஸோ இந்த சித்திரை 1 போய் நாம் கடவுளை வேண்டிட்டு வந்துடும் அப்படின்னு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் சிறப்பு தரிசனம் பண்ணிட்டு வந்தார். தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரக்கூடிய வழியில் ஒரு பாட்டிமாவை சந்திச்சு, நல்லா இருக்கீங்களா, ஓட்டெல்லாம் போட்டுட்டீங்களா, போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த பாட்டிமா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஐயா நிச்சயமாக ஸ்டாலின் தான் வரணும், தளபதி தான் வரணும் அப்படின்னு வந்து பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா கிட்டே போய் சொல்லிட்டாங்களா. இதனால் கொஞ்சம் குழம்பி போயிட்டார் ஐயா, ஏன்னா அவர் இருக்கிறதோ பாரதிய ஜனதா கட்சி, பாட்டிமா சொன்னதோ திமுகவை, எப்படி இது ஒத்து போகும்? அப்படி பார்த்தாலும் எடப்பாடி அவர்களை சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. இதில் பல பேர் கமெண்ட் செக்ஷன்லையும் சரி விவாதங்கள்லையும் சரி பாட்டிமா வந்து அறியாமல் செஞ்சிட்டாங்க, அவங்களுக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர் பொன் ராதாகிருஷ்ணன் அப்படின்னு தெரியாது, தெரிஞ்சால் சொல்லியிருப்பாங்க. ஆமாம், தெரிஞ்சால் சொல்லியிருப்பாங்க, பொன் ராதாகிருஷ்ணன்ட்ட எடப்பாடி அவர்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, ஆனால் பாட்டியோட மனசில் இருக்கிறது யாரே? ஸ்டாலின். ஸோ ஸ்டாலின் அவர்களுடைய வெற்றி வாய்ப்பு இவ்வளோ உறுதி செஞ்சுட்டாங்களா? நம்மளுடைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறாதா, நம்மளுடைய தோல்வி அப்படின்றது வந்து பாட்டிமா அப்பட்டமாக சொல்லிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தத்தோடு அங்கேருந்து பாட்டிமா நீங்கள் சொன்னதை வந்து
மீனாட்சி அம்மன் போய் கேளுங்க, அம்மன் நிறைவேற்றி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து நழுவ பார்த்துருக்காரு. அப்போ கூட பாட்டிமா உடலை, ஐயா ஐயா அம்மன்ட்டையும் வேண்டிக்கிட்டேன், நீங்கள் வந்து ஒன்றும் கவலைப்படாதீங்க, ஸ்டாலின் முதலமைச்சராக வந்துருவார் அப்படின்னு சொன்ன உடனே தூக்கி வாரி போட்ட பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த இடத்துலேருந்து நழுவி வந்துட்டார். ஸோ அவருக்கு சுற்றி இருந்த தொண்டர்கள் எல்லாமே, என்ன பாட்டிமா நீங்கள் போய் இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் விசாரி ஒழுங்காக ஏதாவது சொல்லியிருந்தீங்கன்னா 100-200 தந்திருப்பார்ல ஐயா, போச்சு அது போச்சு போங்க அப்படின்னு, அதெல்லாம் எனக்கு வேணாம், ஸ்டாலின் வரணும் அப்படின்னு உறுதியோடு பாட்டிமா சொல்லிட்டு போயிட்டாங்கன்னா, இந்த உறுதியோடு தான் தமிழகத்தில் பல மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த 2ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும், இந்த 2ஆம் தேதி யார் ஜெயிக்க போகிறாங்க, யார் புதுசாக கோட்டையில் கொடியேற்ற போகிறாங்க, கோட்டையில் அமர போகிறாங்க அப்படின்ற விஷயம்லாம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் எந்த கட்சியினர் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்றத. மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.